வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2023 இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இன்று முதல் மெட்ரோ ரயில் பார்க்கிங் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 61 மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 பொதுத் தேர்வு மறுக்கூட்டல் மறு மதிப்பீடு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்றும், திருத்தப்பட்ட மதிப்பெண்கள் அடங்கிய மதிப்பெண் பட்டியலை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 2112 ஏக்கர் நிலங்களுக்கு கோவில் பெயரிலேயே பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசு கடந்த 9 8,80,000 அரசு வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவை முன்னிட்டு வருகின்ற 16 வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் சென்னைக்கான முதல் கால்நிலை செயல் திட்ட கையேட்டினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட 7 மாநகரங்களில் வெள்ளத்தடுப்பு திட்டத்திற்காக 2,500 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 விண்கலம் ஜூலை 12 19 விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் டிஜிபி ஷகில் அக்தர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 600 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை போக்குவரத்துறை வெளியிட்டுள்ளது. சென்னையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் இல்லம் உட்பட 3 இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி ஓசூரில் 3 நிலை எதிர் சவ்வூடு பரவல் சுத்திகரிப்பு ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பிபர்ஜாய் புயலானது நாளை கரையை கடக்கிறது என்றும், இதன் காரணமாக குஜராத் கடலோரப் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் கோவளம் சாலையில் உள்ள ரேடிசன் ப்ளூ தனியார் ரிசார்ட்டில் இன்று முதல் வருகின்ற 16 வரை 3 நாட்கள் G20 உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையை June 15 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து மதுரை தேனி வழியாக போடிநாயக்கனூருக்கு நீட்டிக்கப்பட்ட ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் June 15 தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் ஊரகப் பகுதிகளில் பணிபுரியும் 66,130 தூய்மை காவலர்களின் மாதாந்திர மதிப்பூதியம் 3,600 ரூபாயிலிருந்து 5,000 உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வாக 4,825 கோடியை ஒன்றிய அரசு விடுவித்துள்ளது. UPSC முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் 14,624 பேர் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்விற்கு தகுதி பெற்றுள்ளனர். திருப்பூர் மாநகரம் முழுவதும் சுமார் 14,000 தெருவிளக்குகள் புதிதாக பொருத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியன் ஹாக்கி போட்டி நடத்த சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் ஆய்வு செய்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் முன்பதிவு இருக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தை எதிர்த்து OPS அவர்களின் தரப்பு தொடர்ந்த வழக்கை June 15 ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற July 4 இந்திய மல்யுத்த சம்மேள தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. 22 ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 44,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79.20 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.